தோழர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சிக்கு யூனிட் வெச்சு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் டெஸ்ட் 85 பார்ட் 2 பார்க்க போகிறோம். இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இதோட பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணுறதுனா எப்போ ஜாயின் பண்ணலாம், பிடிஎஃப் வேணாலும் எப்போனாலும் வாங்கிக்கலாம், எப்போனாலும் நீங்கள் படித்து எழுதி பார்க்கலாம். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1924 தான் இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் தோற்றுவிக்கப்படுது. இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் வந்து 24 தோற்றுவிக்கப்படுது. ககோர் சதிவாளுக்கு பார்த்தீங்கன்னா 25. இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு என பெயர் மாற்றம் வந்து 1928. மத்திய சட்டப்பேரவை குண்டு வீச்சு 1929. இதெல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. 27, தவறான இணையை தேர்வு செய்யவும். ஆன்சர் ஆப்ஷன் டி, கான்பூர் சதிகளுக்கு சூர்யாசன் என்பது தவறு. ககோரி சதிகளுக்கு ராம்பிரசாத் பிஸ்மில், அசோகுல்லா கான். இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தை உருவாக்கியவர்கள் பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு. மத்திய சட்டப்பேரவை குண்டு வீச்சு பகத்சிங், பி கே தத். கான்பூர் சதி வழக்கு பார்த்திங்க அப்படின்னா சூரியசன் வரமாட்டார். சூரியசன் பார்த்திங்கன்னா 1930 ஏப்ரலில் சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் வருவார். சரிங்களா? மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசிய பிறகு பார்த்திங்கன்னா இன்ட்லா ஜுந்தாபாத் பாட்டாளியவர்கள் வாழ்க அப்படின்னு முழங்கியிருக்காங்க. 28, காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியுடன் தொடர்பில்லாத ஒருவரை தேர்வு செய்வோம். ஆன்சர் ஆப்ஷன் சி, எம்என் ராய். கான்பூர் சதிவாளர்கள் தான் இந்த எம்என் ராயெலாம் வருவாங்க. காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி பார்த்திங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மினுமாசாணி இவங்கெல்லாமே வந்து வருவாங்க. சரிங்களா? 1934 ஆண்டு தான் வந்து காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்டது. தேசியவாதம்தான் சமதானத்திற்கான பாதை அப்படின்னு கூறுறாங்க. ஒரு சிலர் அதிகாரத்திற்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது, ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினை எதிர்க்கும் பெற அனைவருக்கும் பரிச்சயவதே சுயராஜ்யம். இதனை சொன்னவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதே தேர்ந்தெடுக்கும். இது ஒரு கேள்வி, ஆல்ரெடி கேட்ட கேள்வி இருக்கு. ஆப்ஷன் டி, நேபாளம் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது 1935 சட்டப்படி என்பது தவறு. 1935 சட்டப்படி பர்மா தான் பிரிக்கப்பட்டுச்சு. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? 1935 இந்திய அரசு சட்டம் மாகாண தன்னாட்சி மத்திய இரட்டையாட்சி இதில் வந்து அறிமுகம் செய்தது. வாக்குரிமை வந்து சொத்துரிமை அடிப்படையில் வந்து வழங்கப்பட்டது. 10% மக்களுக்கு மட்டும்தான் வாக்களிக்கும் தகுதியும் இருந்துச்சு. சரிங்களா? பர்மாவும் வந்து பிரிக்கப்பட்டுச்சு. 30, கூற்றுகளை ஆராயவும். ஆப்ஷன் சி, ஏ கமா சி சரி. 1937 ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் 7 மாகாணங்கள் வெற்றி பெற்றது என்பது சரி. கோவில் நுழைவுச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது என்பது சரி. அமைச்சர்களோட ஊதியம் 2000 அதிகரிக்கப்பட்டது என்பது தவறு. சரிங்களா? 2000 குறைச்சிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி மீது இருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது என்பது தவறு. கம்யூனிஸ்ட் தவிர மற்ற அனைத்து கட்சி மீதும் இருந்த தடைகள் வந்து விலக்கிக் கொள்ளப்பட்டது. பத்திரிகை சுதந்திரம் வழங்கப்பட்டது. விவசாயிகள் கடன்கள் குறைக்கப்பட்டது. சரிங்களா? ஆனால் 1939 இரண்டாம் உலக போரில் காங்கிரஸ் அமைச்சரை கேட்காமே இந்தியா பங்கு வருவதாக அறிவித்ததால் காங்கிரஸ் அமைச்சரை வந்து பதவி விலகியது. வாங்கலடா விலங்கு. இது எவ்வளோ பார்த்தாலும் மீட்பு நாளை கொண்டாடியவர் யார்? மீட்பு நாள் வந்து முகமது அலி ஜின்னா. ஆப்ஷன் பி, லண்டனிலிருந்து திரும்பிய ஜின்னா பார்த்தீங்கன்னா 1934 முஸ்லீம் லீக்கு புத்துயிர் ஊட்டுறாரு. காங்கிரஸ் பதவி விலகினால தான் வந்து மீட்பு நாளாக கொண்டாடுறாரு. 1940 தனிநாடு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. 1939 பார்த்திங்க அப்படின்னா பட்டாபி சீதாராமையை காந்தியடிகளோட வேட்பாளர் இவர் விதி சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸ் தலைவராக வராரு. பட் அது காந்தியடிகள் பிடிக்காததுனால போஸ்ட் பதவி விலகி பாரூடு பிளாக் கட்சியை வந்து தொடங்குறாரு. சரிங்களா? ரஹமத் அலி பார்த்தீங்கன்னா 1933 பாகிஸ்தான் உருவாக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்துகிறாரு. காந்தியடிகள், நேரு, வல்லபாய் படேல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை இரண்டாவாக பிரிக்கும் கருத்துக்கு கடைசி வரையும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. 32, கூற்றுகளை ஆராய்வோம். ஏ, இரண்டாம் உலக போரை பொதுவுடைமைவாதிகள் மக்களின் போர் என அறிவித்தனர். பி, எனவே 1942 பொதுவுடைமை கட்சி மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி. பொறுத்துக, ஆப்ஷன் பி, 4231. தனிநபர் சத்தியாகிரகம் 1940 அக்டோபர் 17, கிறிஸ்துவது குழு 1942 மார்ச் 22,
வெளியினை வெளியர் 1942 ஆகஸ்ட் 8, வேவல் திட்டம் 1945 ஜூன் 14. 1940 ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா லில்லித் கோப்பரை வந்து சலுகை அறிவிக்கிறாரு, அது ஆகஸ்ட் சலுகைன்னு சொல்லுவாங்க. தனிநபர் சத்தியாகிரகம் வந்து ஆச்சாரிய வினோபாபாயை வந்து முதன்முறையாக வந்து தொடங்குறாரு. செய்யல செத்து முடி என மும்பை காங்கிரஸ் மாநாட்டில் வந்து காந்திகள் கூறுறாரு, அதாவது வெளியினை வெளியர் இயக்கம். கிறிஸ்துதி குழுவோட அறிக்கைகள் என்னென்ன அப்படின்னா, போருக்கு பின் டொமினியன் அந்தஸ்து, பாகிஸ்தான் உருவாக்கும் கோரிக்கையில் இளவரசர் கையெழுத்திடலாம், போரின் போது பாதுகாப்பு துறை பிரிட்டிஷ்க்கு ஏற்பட்டு இருக்கும். இதுதான் வந்து கிறிஸ்துக்களோட அறிக்கை. பட் யாரும் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. 1944 காந்திகள் வந்து சிறையிலேருந்து விடுதலை செய்யப்படுறார். வெளியினை வெளியே இருக்கிறதுக்காக கைது செய்யப்படுவார், 44 விடுதலை செய்யப்படுகிறார். 34 சுபாஷ் சந்திரபோஸ் பற்றிய கூற்றுகளை ஆராய்வோம். ஆன்சர் ஆப்ஷன் சி, பிசிடி சரி. சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார் என்பது தவறு. கேப்டன் மோகன் சிங் தான் வந்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குவார், அதுக்கு தலைமை ஏற்றதை இவர் போய் தலைமை ஏற்றுக்குவார். சரிங்களா? காந்தி அணி, நேரு அணி, ராணி லட்சுமிபாய் அணி அப்படின்னு 3 அணி இருக்கும். சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசு வந்து சுபாஷ் சந்திரபோஸ் நிறுவார். டெல்லி செலோ அப்படின்னு முழங்குவார். சரிங்களா? மோகன் சிங்குக்கு அப்புறம் அது வந்து பொறுப்பாக நடத்தணும்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் லட்சுமி சேகல் அவர்கள். இந்திய தேசிய இராணுவ அதிகாரி அனைவரும் வந்து அந்த கைது செய்யப்பட்டு செங்கோட்டையில் விசாரிக்கப்படுவாங்க. 35 பம்பாய் ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி எப்போது தொடங்கியது? ஆப்ஷன் ஏ 1946 பிப்ரவரி மாதம் தொடங்கியது. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜபல்பூர் இந்திய விமானப்படை, இந்திய சிக்னல் படைன்னு அனைவரும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. தெற்காசியாவில் பார்த்தீங்கன்னா ஜப்பானியர் வந்து ஜப்பானியர்களிடம் பிரிட்டிஷார் சரணடைகிறாங்க. ஸோ அப்போ அவனோட நிலை ரொம்ப கீழே போயிடுது, பிரிட்டிஷாகிறது. அனைத்து அரசியல் தலைவர்களும் வந்து விடுதலை செய்யப்படுறாங்க. காங்கிரஸ் மீதான தடை வந்து விலக்கிக் கொள்ளப்படுது. 1945 ஜூன் மாதம் வேவல் திட்டத்தின்படி இந்துக்களும் முஸ்லீம்களும் சமயநிகள் இடம்பெற்ற ஒரு இடைக்கால அரசுக்கு வகை செய்யப்படுது. 36 அமைச்சரவை தூதுக்குழுவில் இல்லாத ஒருவரை தேர்வு செய்யும். அதிகமாக கொஸ்டின் எடுக்கணும்னு எடுத்த ஒரு 150 கேள்வி எடுக்கலாங்க இந்த பாடத்தில். அவ்வளோ கண்டென்ட்டுங்க, எவ்வளோதான் எடுக்கிறது அப்பா, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் நிறைய டீட்டெயிலாக நிறைய கொடுத்தாச்சு, பட் டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் நம்ம. ஆப்ஷன் ஏ கிளமண்ட் அட்லி, ஏன்னா அவர் தான் பிரதமர். ஏவி அலெக்சாண்டர், ஸ்டாபர்ட் கிரிப்ஸு, பொதுக்கல அரசு வந்து அமைச்சரவைக்குழுவோட உறுப்பினர்கள். அட்லி பார்த்திங்கன்னா தொழிலாளர் கட்சி பிரதமராக வந்து பொறுப்பேற்கிறாரு. இந்த அமைச்சரவை தூதுக்குழு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை வந்து நிராகரிக்குது, அவங்கள அதை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் வந்து மாகாணங்களை வந்து 3 வகையாக பிரித்தாங்க. சரிங்களா? இந்துக்கள் அதிகமாக வாழ்வது, முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்வது, 2 பேரும் வாழ்வது அப்படின்னு 3 பிரித்தாங்க. காங்கிரஸும் முஸ்லீம்களுக்கும் இடைக்கால அரசை முதல்ல ஏற்றுக்கிட்டாங்க, பின்பு முஸ்லீம்களுக்கு வந்து விளக்கிறாங்க. 37 மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் 1947 ஜூன் 3. 1946 ஆகஸ்ட் 16 பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கைகள் அறிவிக்கிறாங்க. இந்து முஸ்லீம்லாம் பயங்கரமாக மோதிக்கிறாங்க. இது வந்து காந்தியடிகள் வந்து நவகாலியின் மாவட்டம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. காலனி அணியாமல் வந்து போராட்டம் நடத்துகிறாரு காந்தியடிகள், அகிம்சையான செய்தியெல்லாம் பரப்புகிறாரு. 1946 செப்டம்பரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்காலர் சமைக்கிறாங்க. 1948 ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா அதிகார மாற்றம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? 1948 வந்து பிப்ரவரி மாதம் வந்து அறிவிக்கிறார். 1947 பிப்ரவரி மாதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா 1948 ஜூனில் வந்து அதிகாரம் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1947 ஜூலை 18 பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை வந்து ஈட்டுறாங்க. 1947 ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலை. 38 மவுண்ட் பேட்டன் திட்டம் பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்வு செய்யும். ஆப்ஷன் பி சிற்றரசர்கள் பாகிஸ்தானில் சேரணும் என்பது தப்பு. இந்தியா அல்லது பாகிஸ்தானில் சேர்ந்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் டொமினியன் அந்தஸ்து, அதாவது மவுண்ட் பேட்டன் தான் வந்து பிரிக்கிறாரு. ராட்லி பாணியை வந்து எல்லை நிர்ணயம் செய்கிறாங்க. பஞ்சாப் மற்றும் வங்காள சட்டப்பேரவைகள் வந்து பிரிவினை பற்றி வாக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் பிரிக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம். அடுத்து புபாக் கேள்விகள். அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவர்கள் சாயிபுதீன் கிச்லு. இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது? நாக்பூர், நம்ம சேலம் விஜயராகவாச்சாரி தலைமையேற்றிருப்பார். 41 விடுதலை நாளாக கேள்வி எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? 1930 ஜனவரி 26 முதலாவது வனச்சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு.
1865 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? கோவில் நுழைவு நாள். ஹரிஜன சேவா சங்கம் சார்பாக மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் இந்தியா சட்டம் 1935 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கு இருந்தார்? வார்தா. கோடிட்டங்கள் நிரப்புக காந்தியடிகளின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. கிளாபத்தியத்திற்கு வந்து அலி சகோதரர்கள் தலைமை ஏற்றனர். 1919 இந்திய சட்டம் மாகாணங்களில் டேஸ் அறிமுகம் செய்தது. இரட்டை ஆட்சி முறை. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்தியவர் எல்லை காந்தி என அழைக்கப்படும் கான் அப்துல் காபர் கான். சிறுபான்மையர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனித்த உதவியை வழங்கும் டேசை அம்சம் வெங்கடநாள் அறிவித்தார். வகுப்பு ஒதுக்கீட்டை வந்து அறிவித்தாங்க. டேஸ் என்பவர் வெள்ளையனை வெளியேற இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை வந்து திரைமறைவாக செயல்படுத்தினார். அப்படின்னா உஷா மேத்தா அவர்கள். பாகிஸ்தான் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ரஹ்மத் அலி அவர்கள். அடுத்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். ஆப்ஷன் டீடைல்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3 சரி, 4 மட்டும்தான் தப்பு. இந்திய பெருமை கட்சி 1920 தாஸ்கண்டில் தொடங்கப்பட்டது. எம் சிங்காரவேலர் கான்பூர் சதித்திர வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். சரி. ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய தத், மினு மசானி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் சமதர்ம சோசியலிஸ்ட் கட்சி, அதாவது சமதர்ம கட்சி உருவாக்குறது. சரி. வெளியினை வெளியேறிய போராட்டத்தில் சமதர்மவாதிகள் பங்கேற்கவில்லை என்பதை தவறு, பங்கேற்றனர். கூற்று காங்கிரஸ் முதலாவது வட்டமேஜை மாநாடுகள் கலந்து கொண்டது. தவறு. காங்கிரஸ் இரண்டாவது வட்டமேசை மாநாடு கலந்து கொண்டு காந்தியடிகளின் ஒப்பந்தம் வலுவை செய்தது என்பது சரி. கூற்று காங்கிரஸ் அமைச்சரவைகள் 1939 பதவி விலகின. சரி. காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு பொருள் பங்கேற்றது என்பது சரி. இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் 1924 கான்பூர் உருவானது. சரி. ககோரி சதித்திர வழக்கு ராம்பிரசாத் பிஸ்மில் விசாரிக்கப்பட்டார். சரி. இந்துஸ்தான் சமதர குடியரசு சூரியசன் என்பவர் உருவாக்கப்பட்டது என்பது தப்பு. குடியரசு ராணுவம் தான் பெயர் மாற்றுவாங்க. சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் பி கே தத்தா நடத்தப்பட்டது என்பதும் தவறு. அது வந்து சூரியசன். கடைசி 57 பொறுத்துக. ரவுலட் சட்டம் கருப்பு சட்டம் ஆன்சர் வந்து 5, 1, 2, 3, 4. ஒத்துழையாமை இயக்கம் பட்டங்களை ஒப்படைத்தல். 1919 இந்திய சட்டம் இரட்டையாச்சு. இந்திய பொதுமை கட்சி எம்என் ராய் ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை. சரிங்களா. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.